காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீஃப்ஸ். அஸ்வத், மனுஷனோட உடம்புல ரொம்ப முக்கியமான உறுப்புகளில் ஒன்றா கல்லீரலை சொல்லலாம். மனுஷனோட உடம்பு சீராயங்கிறதுக்கான 500 செயல்களில் கல்லீரலோட பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுலையும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையிலையும் வேர்ல்ட் டாப் மோஸ்ட் டாக்டர் ஒருத்தங்க தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இவரை பற்றி சொல்லணும்னா, மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்க கிளியனூர் அப்படின்ற கிராமத்தில் பிறந்தவங்க. சென்னை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் MBBS பட்டம் வாங்கி அங்கேயே MS பட்டமும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லண்டனில் இருக்க எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் இன்னொரு MS பட்டமும் வாங்கியிருக்காங்க. சென்னையிலும் சரி லண்டன்லயும் சரி பல்வேறு மருத்துவமனையில பணியாற்றி இருக்காங்க. குறிப்பா 1991 புகழ்பெற்ற லண்டன் கிங்ஸ் மருத்துவக் கல்லூரியில முதல் பேராசிரியராகவும் இருந்திருக்காங்க. 30 வருட மருத்துவ பணியில 4500 மேற்பட்ட கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் செஞ்சு பல்லாயிரக்கணக்கான நோயாளிகளின் உயிரையும் காப்பாத்திருக்காரு. சோ உலக புகழ்பெற்ற கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் டாக்டர் ரேலா இன்ஸ்டிடியூட்டுடைய சேர்மன் பேராசிரியர் டாக்டர் முகமது ரேலா அவர்களை பெருமையுடன் வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் டாக்டர். ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கீங்க காலையில. தேங்க் யூ சோ மச் டாக்டர். எஸ் டாக்டர், சோ உங்களை பார்த்த உடனே எங்களுக்கும் வந்து ரொம்ப எந்தூசியாசம் கிடைச்சிருக்கு. டாக்டர், நீங்க கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கீங்க. இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு? இப்போ ஒரு சிலர் முன்னாடியே லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருப்பாங்க, அவங்க உங்ககிட்ட ரிவ்யூக்கு வரும்போது அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இது எல்லா பேஷண்ட்ஸுக்குமே ரொம்ப கடுமையான நேரம். நீங்க மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வீட்டில் பதுங்கி இருந்தாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்ஸும் சரி, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய தேவைப்படுற பேஷண்ட்ஸும் சரி, லிவர் டிசீஸில் அவதிப்படுற எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. அதனால் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் பல பேருக்கு இந்த நோயே முத்துற ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. இந்த நேரத்துலேயும் எல்லா ஹாஸ்பிட்டலும் திறந்து தான் வச்சுருக்காங்க. ஆனால் பல பேர் ஹாஸ்பிட்டலில் மூடிட்டாங்க. சின்ன சின்ன கிளினிக்கு, சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மூடிட்டாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் திறந்து வச்சுருந்தாங்க. அதனால் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, லிவர் டிசீஸில் இருக்கிறவங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் இருக்கிறவங்க முக்கியமாக ஹாஸ்பிட்டலுக்கு சரியான நேரத்தில் போய் வைத்தியம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லிவர் டிசீஸில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அவங்க வந்து அவங்களுக்கு கோவிட் நோய் வந்ததுன்னா பல பேர் இறந்துருவாங்க. கிட்டத்தட்ட 20% 25% மோர்ட்டாலிட்டி லிவர் டிசீஸில் இருக்கிறவங்களுக்கு கோவிட் வந்ததுன்னா. அதனால் ட்ரீட்மெண்ட் பார்க்காம வீட்டில் உட்காந்துருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? அதுவும் கஷ்டம்தான். ஏன்னா கோவிட், இப்போ நிறைய கோவிட் பேஷண்ட்ஸ் தான் ட்ரீட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். கிட்டத்தட்ட முக்கால்வாசி பெரிய ஹாஸ்பிட்டலில் பாதி பெட்டு இல்லை 1/3 அந்த பெட் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதனால் ஜனங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நமக்கு கோவிட் வந்துருமோன்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த அதுக்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போது போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 250 லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த வருஷம் இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 10 டிரான்ஸ்பிளான்ட்டு போல் குறைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட பாதி அளவில் குறைஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் வந்து, இப்போது நாங்கள் சென்னையில் இருக்கோம்னு வச்சுங்களேன், இப்போது கோவிட் ட்ரீட்மெண்ட் இந்த நேரத்தில் வந்து வெளியூர்லேருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாஸ் எடுத்துகிட்டு வரணும் இதெல்லாம். ஆனால் சென்னைக்கு வரத்துக்கும் பயப்படுவாங்க, ஏன்னா டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும் போது, சென்னையில் கம்மி நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும் போது ஜனங்கள் வர்றதுக்கு பயப்படுவாங்க. கிட்டத்தட்ட 30% எங்களுடைய பேஷண்ட்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க, அரப் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்க. அவங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃப்ளைட்ஸ் எல்லாம் முடியாச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல்சிக்கு வந்துட்டுருக்கு. மற்ற வியாதி, கேன்சரில் சஃபர் பண்ணுறவங்க, மற்ற வியாதியில் சஃபர் பண்ணுறவங்களும் மெதுவாக ஹாஸ்பிட்டலுக்கு கான்ஃபிடன்ஸ் வச்சு வராங்க. ஆனால் டிலே பண்ணி பிரயோஜனம் கிடையாது. எந்த டிசீஸாக இருந்தாலும் ரொம்ப டிலே பண்ணி லேட்டாக வந்தாங்கன்னா அவுட்கம்மும் போராக இருக்கும். அதனால் எனக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, கோவிட் நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் பல ஹாஸ்பிட்டலில் இப்போது சிஸ்டம் எல்லாம் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. டாக்டர், ஆல்ரெடி டிரான்ஸ்பிளான் பண்ணவங்க இருப்பாங்க, அவங்களால இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல்ஸ் வர முடியாமல் இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம ஆன்லைனில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ப்ரொசீஜர் சொன்னாலும் நேராக ஒரு பேஷண்ட்டை பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக வராது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இது வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம. இந்த ஏர்லி போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பாருங்கள், இப்போது ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்துக்குள்ளே பண்ணவங்க ஹாஸ்பிட்டலில் சுற்றி தங்கியிருப்பாங்க. அவங்கள முக்கால்வாசி ஹாஸ்பிட்டல் உள்ளே வர வேண்டியது இல்லைன்னா வர சொல்ல மாட்டோம். இப்போ பிளட் டெஸ்ட் பண்ணணுன்னா கூட நம்ம அனுப்பி, ஃப்ளெபாட்டமிஸ் அனுப்பி பிளட் டெஸ்ட் பண்ணி ஆன்லைன்லேயே பார்த்துட்டு வருவோம். பட் வர வேண்டியவங்க வந்து தான் ஆகணும். இந்த லாங் டேர்ம் பேஷண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரவங்க, 6 மாதத்துக்கு வரவங்க ஒரு இருப்பாங்க பல பேர். அவங்கள முடிஞ்ச வரைக்கும் வர சொல்கிறது இல்லை, ஏன்னா ட்ராவல் பண்ணுறதும் கஷ்டம் இந்த நேரத்தில். ஃப்ளைட்டில் வர்றது கூட வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றவங்க ஃப்ளைட்டில் தான் வந்தாகணும், அதுக்கும் ஓரளவுக்கு ரிஸ்க் தான் இருக்குது. அதனால் இந்த ப்ராப்ளம் இன்னும் எப்படியும் ஒரு 3-4 மாதம் போயிட்டு தான் இருக்க போது. அவங்கள வர சொல்கிறது இல்லை. எப்படியும் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நேரில் பார்த்து அவங்கள்ட்ட பேசுகிற அளவுக்கு நம்ம
ஆன்லைனில் பார்த்து இப்போ ஸ்கூலில் பசங்க படிக்கிற மாதிரி தானே அது, நேரில் சொல்லித்தரத்துக்கும் ஆன்லைனில் சொல்லித்தரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் ஒன்றும் இல்லாததுக்கு அவங்க டாக்டரையே பார்த்து பேச முடியாத இருக்கிறதுக்கு இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் ஒரு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க ஒரு பிரச்சனையை ஆன்லைனில் பார்த்து, அதனால் பேஷண்ட் சஃபர் பண்ணாங்கன்னா அதோடைய பொறுப்பு யார் எடுக்க வேண்டியிருக்கு? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆன்லைனில் இருக்கத்தான் செய்யும். ஓகே டாக்டர், அண்ட் இந்த கொரோனாவை பற்றி பேசும்போது பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் பயங்கள்லாம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸில் ஐசியூவில் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எப்படி அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஐசியூவில் இருக்காங்கன்னா அவங்க க்யூர் ஆகி வீட்டுக்கும் வந்துடுறாங்க, ஒரு சிலர் ஐசியூவில் இருக்காங்க அப்படியே இறந்துடுறாங்க, இறந்ததுக்கப்புறமா கூட வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்னால அவங்கள பார்க்க முடியறதில்ல. ஸோ ஆக்சுவலாக ஐசியூலையும் ஹாஸ்பிட்டல்லையும் என்ன தான் நடக்குது, இதுக்கான ரெமெடி என்ன டாக்டர்? ஒரு பெரிய கேள்வியை கேட்டிங்க நீங்கள். இப்போ கொரோனா பேஷண்ட்ஸில் வந்து நம்ம நாட்டிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 95% ரிக்கவர் ஆகிடுவாங்க, ஒரு 3-5% தான் பிழைக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து இது கிட்டத்தட்ட 1500 கொரோனா பேஷண்ட்ஸ் இது வரைக்கும் மேனேஜ் பண்ணியிருக்கோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில். இப்போது கரண்ட்லி இன்பேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120-125 பேஷண்ட்ஸ் இருக்காங்க வார்டில் மட்டும், கொரோனா வார்டில் மட்டும். இப்போ ஒருத்தங்களுக்கு கொரோனா டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம கவர்மெண்ட்டில் எங்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ப்ரைவேட்டாக டெஸ்ட் பண்ணாலும் எல்லாமே ஐசிஎம்ஆர் மூலம் கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்து தான் ஆகணும் ஒரு ஒரு டெஸ்ட் ரிசல்ட்டும். இப்போ நீங்கள் வந்து ரெண்டு விதம் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கலாம், எனக்கு சிம்டம்ஸே இல்லையே, யாருக்கோ வந்திருக்குன்னு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை குடும்பத்தில் யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கு வந்திருக்குன்னு. வீட்டில் நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்தாலும் உங்களை ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே போய் நீங்கள் வீட்லேயே இருந்து பார்த்துக்கலாமா, ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாமான்னு அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வீட்டில் இருக்கணும். பட் இதில் வந்து ஹைரிஸ்க் குரூப்புன்னு இருக்குது, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, ஒபிசிட்டி, பிஎம்ஐ 30க்கு மேலே உள்ளவங்க, டயபிட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், கேன்சர், இப்படி இருக்கிறவங்களுக்கு ஹைரிஸ்க். இவங்க சிம்டம்ஸ் இல்லைன்னா கூட வீட்டில் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு நீங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விடுறீங்க, நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் விட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஜுரம் இருக்கோ என்னவோ நடந்து நார்மலாக தான் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்புறம் சிக் ஆகிடுவாங்க. பல பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிக் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஐசியூக்கு போயிடுவாங்க, அவங்கள பார்க்குறதுக்கே வழி இல்லாமல் பல பேர் துடிக்கிறாங்க. இது நான் ஆரம்பத்துலேயே இந்த கோவிட் அட்மிட் பண்ணப்போவே எனக்கு இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. இப்போது ஹாஸ்பிட்டலில் ஒருத்தங்க ரிலேட்டிவ் அட்மிட் இருக்காங்கன்னா கூட ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்க, நம்ம வார்ட் ரவுண்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட பேசுவோம், கூட இருக்கிறவங்கள்ட்ட பேசுவோம், சொந்தக்காரங்கள்ட்ட பேசுவோம். இது அந்த மாதிரி நிலைமை இல்லை இல்லையா? நீங்கள் கொண்டு போய் விட்டுறீங்க, அதுக்கப்புறம் பிழைச்சி வந்தாங்கன்னா சந்தோஷப்படுறீங்க, சிக்காக இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க அவங்க முகத்தை இப்போ நீங்கள் ஃபோன் காலில் பார்த்துக்கலான்னு வச்சிங்களா, எல்லாராலையும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அதுக்காக நான் என்ன ஒரு சிஸ்டம் பண்ணேன்னா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அப்புறம் வார்ட் ரவுண்ட் பண்ணும்போது ஒரு ரெஸ்பிரேட்டரி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ஒரு பல்மனாலஜிஸ்ட் இருப்பாங்க, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எத்தனை டாக்டர்ஸ் தான் உள்ளே போக முடியும் 120 பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு, அதனால் ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் உள்ளே போவாங்க. இவங்களோட வெளியே வந்து வீடியோ கால் மூலம் இந்த ஆன்லைனாக கனெக்ட் பண்ணுவோம், பல பேரை கனெக்ட் பண்ணலாம் அந்த காலில், ஒரு இதை கம்ப்யூட்டரை ஒரு வீலில் வச்சு நிறுத்திடுவோம், அங்கே பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடி நிறுத்திடுவோம். பேஷண்ட்ஸ் அதில் வந்து எல்லார்ட்டையும் அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட பேசலாம், அது மாதிரி ரிலேட்டிவ்ஸும் இந்த வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அமெரிக்காவில் ரிலேட்டிவ் இருப்பாங்க, துபாயில் ரிலேட்டிவ் இருப்பாங்க, அவங்க இங்கே அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணலாம், ஒரு 7-8 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. முதல்ல இந்த டாக்டர்ஸ் டீம் வந்து பேஷண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்க, இன்றைக்கி எப்படி சேச்சுரேஷன் எப்படி இருக்குது, மூச்சு வாங்குதா, ஜுரம் வாங்குதான்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் மெடிக்கேஷன் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலியும் எல்லாத்தையும் பார்த்துட்றாங்க. ஒருத்தங்க சிக்காகிறாங்கன்னா அவங்க கண் முன்னாடியே டெய்லி ப்ரோக்ரஸ் பார்க்குறாங்க, சிக்காகிறாங்க அவங்களுக்கே மனசுக்கு தெரியும். இப்போ திடும்னு ஒரு நாள் நல்லா இருந்தார் அப்படின்வாங்க, திடும்னு ஒரு நாள் சிக் ஆகிட்டார். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த வீடியோ கால் மூலமாக நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஷண்ட்ஸையும் ட்ரீட்மெண்ட்டில், இந்த நேரத்துலேயும் கொரோனா பேஷண்ட்ஸையும் ட்ரீட்மெண்ட்லேயும் ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டாந்து. ஓகே டாக்டர். அண்ட் சங்கீதா, உலகின் முதல் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை எப்போ நடந்துச்சுன்னு தெரியுமா? 1963 நடந்தது. அதுக்கப்புறமா 1967 நடந்தது. இந்த ரெண்டு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையும் செஞ்சவர் யாருன்னா, அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் தாமஸ் ஸ்டால்ஸ் அவர்கள். தாமஸ் ஸ்டால்ஸ் அவரை வந்து த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் கிடையாமல் பல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளையும் செஞ்சு பல்லாயிரக்கணக்கான நோயாளிகளின் உயிரையும் காப்பாற்றிருக்காரு. சூப்பர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் டாக்டர் ரெலா இன்ஸ்டிடியூட் சேர்மன்
பேராசிரியர் டாக்டர் முகமது ரேலா அவர்கள் தான் இருக்காங்க. டாக்டர், இப்போ கல்லீரல் பற்றி ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 72-80% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு கல்லீரல் பாதிப்படைஞ்சால் கூட ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நம்ம அவங்கள க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதையும் தாண்டி கல்லீரலுக்கு வந்து ஒரு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் கல்லீரலில் வரும் டாக்டர்? முக்கால்வாசி பேருக்கு கல்லீரல் பாதிப்புனா சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் இப்போ ஃபேட்டி லிவர், ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு கூட சிரோசிஸ் ஏர்லி ஸ்டேஜில் வந்ததுன்னா அதுக்கு கல்லீரல் மாற்று செய்ய வேண்டியதில்லை. முக்கால்வாசி மருந்து கொடுத்தோம்னா, இப்போ ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா வெயிட் லாஸு, ஃபேட்டை குறைஞ்சா ரிவர்சிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஆல்கஹாலில் ஏர்லி சிரோசிஸ்ன்னு வந்தால் ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணால் சிரோசிஸ்ன்னு இருக்குது. ஆனால் சிரோசிஸ் முத்தின ஸ்டேஜில் தான் டிரான்ஸ்பிளான் தேவை. இப்போது 100 patients சிரோசிஸ் இருக்குன்னா அதில் 10 பேருக்கு தான் டிரான்ஸ்பிளான் தேவைப்படும். எப்போ டிரான்ஸ்பிளான் தேவைப்படும், என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்தால் டிரான்ஸ்பிளான் தேவைப்படுங்கிறது தான் ஜனங்களுக்கு தெரியணும். ஒன்று, உடம்பு இழைச்சிட்டு போய் ரொம்ப டயர்டாயிடுவாங்க, நாள் முழுக்க வேலை செய்ய முடியாது. நாள் முழுக்க வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க மத்தியானம் அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு தோணும் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் வேலை செய்யணும்னு தோணாது. இதெல்லாம் ஏர்லி சைன்ஸு. டயர்ட்னஸ் தான் சிரோசிஸு, லிவர் ஃபெயிலியருக்கு ஏர்லி சைன். சில பேருக்கு சடனாக பெருசாக ரத்த வாந்தி எடுத்துருவாங்க. ரத்த வாந்தி எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எண்டோஸ்கோபி பண்ணி லிவரை டெஸ்ட் பண்ணி பார்த்து சிரோசிஸ் இருக்கான்னு பார்க்கணும். திருப்பி திருப்பி ரத்த வாந்தி எடுத்தாங்கன்னா பிரச்சனை, அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணணும். ஒரு தடவை ரத்த வாந்தி எடுத்தால் டிரான்ஸ்பிளான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முக்கால்வாசி அதை எண்டோஸ்கோபி பண்ணி அந்த ப்ளீடிங் பாயிண்ட்டெல்லாம் பேர்ன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு பேண்டிங்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணி சரி பண்ணிடலாம். அடுத்தது என்னென்னா வயிறு வீக்கம் வரும், அசைட்டிஸ்ன்னு சொல்கிறது, வயத்தில் தண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் கால் வீக்கம் வரும். இந்த வயத்தில் தண்ணி வீக்கம் வச்சு, காலில் தண்ணி வீக்கம் வச்சு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் மஞ்சக்காமாலை வரும். மஞ்சக்காமாலை வர்றது ஆக்சுவலி ரொம்ப லேட் ஸ்டேஜ். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், ஏர்லி ஸ்டேஜில் மஞ்சக்காமாலை இன்னொரு மாதிரி கல்லீரல் வியாதியில் வரும். இல்லை இந்த மாதிரி சிரோசிஸில் வந்து ஜாண்டிஸு டீப்பாக வந்துச்சுன்னா அது ரொம்ப லேட் ஸ்டேஜ், இல்லைனா அக்யூட் ஆன் க்ரானிக்னு சொல்கிறது, ரொம்ப அதிகமான அளவில் அந்த மாதிரி ஸ்டேஜில் டிரான்ஸ்பிளான் தான் பண்ணியே ஆகணும். கடைசியாக ஒரு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது லிவர் டிசீஸில், அது என்னன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபியூஷன், கோமா. இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா, ஒரு தடவை இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா கூட அதிலிருந்து ரிக்கவர் ஆகி வந்தாங்கன்னா டிரான்ஸ்பிளான் பண்ணி தான் ஆகணும். ஒரு தடவை ஒருத்தங்க லிவர் டிசீஸோட கோமாவுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு 6 மாதம் கூட டைம் இருக்காது, அதனால் அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணி தான் ஆகணும். இப்போது ஜாண்டிஸ் வந்து லேட் ஸ்டேஜில் வரேன்னு சொன்னேன், நீங்கள் கேட்கலாம் என்னடா நான் நிறைய பேர் ஜாண்டிஸ் வந்து குயிக்காக நல்லா ஆகிடுறாங்களேன்னு. அது வேறு, அது அக்யூட் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்கிறது, அது வைரல் இன்ஃபெக்ஷன்னால் வருது. ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் இ, இந்த சாப்பாட்டினால் வர்றது. இது வந்து எடுத்தவுடனே ஜாண்டிஸாக வரும், ஆனால் இது வெரி ரொம்ப குயிக்காக சரியாயிடும். சில பேர் வந்து எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற, மஞ்சக்காமால் தான் வந்துச்சு, நீங்கள் இப்போ சும்மா இந்த இந்த வைத்தியம், நாட்டு வைத்தியம், கை வைத்தியம் பார்த்தா சரியாயிரும். அதுவும் முக்கால்வாசி பேருக்கு நாட்டு வைத்தியம் பார்த்தா, கை வைத்தியம் பார்த்தா சரியாயிரும். ஆனால் அங்கேயும் ஒரு 10% 15% ட்ரபுளுக்கு போயிடுவாங்க. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகும், போய் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து தானாக சரியாகிற வியாதியா இல்லை பிற்காலத்தில் பிரச்சனை கொடுக்குற வியாதியான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை குணப்படுத்துறதுனா நல்லது. டாக்டர், இப்போ ஒரு டோனர் ஒரு பேஷண்ட்டுக்கு லிவர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனோட சக்ஸஸ் ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது டாக்டர்? டிரான்ஸ்பிளான்ட்டு 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து கெடாவர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம், அது வந்து இறந்து போனவங்க, டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்க, பிரெயினில் ப்ளீடிங் வந்து இறந்து போனவங்க, இந்த மாதிரி இறந்து போனவங்கள்ட்டேருந்து எடுக்கிறது பிரெயின் டெட் டோனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரெயின் டெட் டோனர்ஸும் குறைஞ்சி போச்சு இப்போது, ஏன்னா டிராஃபிக்கும் கிடையாது கோவிட் நேரத்தில், ஆக்சிடென்ட்ஸும் கிடையாது. அது நல்ல விஷயம்தான் சொல்லணும். லிவர் ஃபெயிலியரில் சஃபர் பண்ணுறவங்க, ஆர்கனுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கெட்ட விஷயமா இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு ஆர்கன் கிடைக்காமல் அவங்க இறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஜனங்களுக்கு நல்ல விஷயம் தானே, ஆக்சிடென்ட் கம்மியாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். அதனால் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான் சொல்கிறது. இப்போது ஒரு குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான் வேணும்னா அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸுக்கு டிரான்ஸ்பிளான் வேணும்னு கேட்டால் க்ரோனப் அடல்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். குழந்தைங்க டொனேட் பண்ணக்கூடாது, இல்லீகல். க்ரோனப் அடல்ட்ஸ் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு டொனேட் பண்ணலாம். குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு 25% லிவர் டொனேட் பண்ணணும். அது ரொம்ப மைனர் ஆப்ரேஷன் ஆக்சுவலி. 25% லிவர் கொடுக்குறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடல்ட்ஸ்க்கு டொனேட் பண்ணுறதுனா 60% வரைக்கும் கொடுக்கணும். ஓகே, அது ரைட் லோப் கொடுக்கணும், அது பெரிய ஆப்ரேஷன். ஓகே, அப்படி இருந்தாலும் இப்போ நம்ம டெக்னீக்கு, இந்த சேஃப்டி ஆஃப் லிவர் சர்ஜரி எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இந்த போன 10-15 வருஷத்தில். டோனருக்குன்னு ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 1 in 500, 1 in 1000 தான் டோனர்ஸ்க்கு ரிஸ்க்.
ஸோ இட்ஸ் எ வெரி வெரி ஸ்மால் ரிஸ்க். ரெசிபியன் அவுட்கம் என்னன்னு கேட்டீங்க, என்னென்னு ஏர்லியாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கரெக்ட் டைமுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா 95% சக்ஸஸ் ரேட் இருக்குது இப்போ. போத் கெராவல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லேயும் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லேயும். ரொம்ப லேட்டாக வந்தாங்கன்னா ரொம்ப டீப் ஜாண்டிஸு, ஹாஸ்பிட்டலைஸ்ட் பேஷண்ட்ஸு, இன்டென்சிவ் கேரில் வென்டிலேட் பண்ண பேஷண்ட்ஸு, இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா 85% தான் சர்வைவல் ஆகும். அதனால் ரொம்ப முக்கியம் இது, ஏர்லியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த கோவிட் நேரத்தில் நம்ம பார்த்துக்குவோம், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவேணாம், இன்ஃபெக்ஷன் வந்தால் வம்பு, ரிலேட்டிவ்ஸ் எங்கே தங்குவாங்க, இப்படியெல்லாம் பயந்துக்கிட்டு லிவர் டிசீஸோடு வீட்லேயே உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. ஏர்லியாக எல்லா ட்ரீட்மெண்ட்டும், இது கேன்சரும் ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் இன்னொரு ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போகிறாங்க. ஏன்னா இப்போ கேன்சரோடு இருக்கிறவங்க டெஸ்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரது கிடையாது. சிம்டம்ஸ் மைல்டாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்னு வீட்டில் உட்காந்துருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே டாக்டர். அண்ட் டாக்டர், இப்போ வந்து ஸ்பிளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். இப்போது பேஷண்ட் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பகுதி ஆஃப் கல்லீரலை மட்டும் ஒரு டோனர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். இது கொடுக்குற டோனருக்கும் சரி பேஷண்ட்டுக்கும் சரி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இப்போ தான் அதான் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான் சொன்னோம். லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்னா ரிலேட்டிவாக தான் இருக்கணும், அன்ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான் பண்ணுறது கிடையாது. தமிழ்நாட்டில் இட்ஸ் இல்லீகல், பண்ணக்கூடாது. ஸ்பிளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்ங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிங்க பாருங்கள், அது வந்து லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட். அது பிரின்சிபல் ஒன்று தான், பிரின்சிபல் ஸ்பிளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் ஒன்று தான். லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட்டில் வந்து உயிரோடு இருக்கிறவங்க, இப்போது என்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ நான் ஆர்கன் கொடுக்கணும்னா என்கிட்டேருந்து பாதி லிவர் எடுக்கணும், என்கிட்டேருந்து பாதி லிவர் எடுத்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோம், அவங்களும் பழச்சிக்குவாங்க, அவங்களுக்கும் 95% சர்வைவல். இப்போ ஒரு லிவரை பாதி எடுத்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது, இறந்து போனவங்கள்டேருந்து ஒரு லிவர் வருது இல்லையா, அதை ரெண்டு பேருக்கு கொடுக்கலாம். இப்போது இறந்து போனவங்கள்டேருந்து ஒரு லிவரை எடுத்து அதை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு பேருக்கு கொடுக்கறது தான் ஸ்பிளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பேர். ஓகே, இது எனக்கு ரொம்ப காலமாகவே இதில் இன்ட்ரெஸ்ட், ஒரு 25 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கேன். லண்டனில் வந்து ஸ்பிளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆரம்பித்ததே நான் தான் அங்கே ப்ரோக்ராம். ஓகே, அங்கே ஆரம்பித்து இப்போது எனி குட் ஆர்கன் கடாவ டொனேஷனில் ஆர்கன் ஹெல்த்தியாக நல்ல ஆர்கனாக இருந்ததுன்னா எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி ஒரு 1/3 சைல்டுக்கு, ஒரு 2/3 அடல்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணுவோம். இல்லைனா பாதி பாதியாக பிரித்து 40% ஒரு சின்ன அடல்ட்டுக்கு, 60% ஒரு பெரிய அடல்ட்டுக்கு. இந்த டெக்னாலஜி வந்து யூஎஸில் கூட ரொம்ப லேட்டாக தான் இதை எடுத்துக்கிட்டாங்க. இப்போது இந்தியாவில் கூட பண்ணுறோம், சென்னையில் கூட பண்ணுறோம் ஸ்பிளிட் லிவர் டிரான்ஸ்பிளான் சக்ஸஸ்ஃபுல்லி. லிவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெப்பாசிட்டி, ஸ்கின் மாதிரி நீங்கள் ஸ்கின்னை கூட நீங்கள் தேஞ்சு போச்சுன்னா ஸ்கின் திருப்பியும் க்ரோ ஆகிடுது இல்லையா. ஓகே, மற்ற எந்த ஆர்கனுமே அந்த மாதிரி க்ரோ ஆகாது. இப்போது கிட்னி டொனேட் பண்ணுறாங்க, ஒரு கிட்னி டொனேட் பண்ணால் லைஃப் லாங் நீங்கள் ஒரு கிட்னியோடு தான் இருக்கணும். ஓகே ஓகே, ஹார்ட்டு டொனேட் பண்ண முடியாது, இறந்த பிறகு தான் ஹார்ட்டை டொனேட் பண்ண முடியும். வேறு எந்த ஆர்கனுமே அந்த மாதிரி லிவரில் நீங்கள் பாதி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, 60% லிவர் கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட 40% லிவர் தான் இருக்குது, நாளே வாரத்தில் உங்கள் 40% லிவர் 100% ஆயிடும், கடகட கடகடன்னு வளர்ந்துடும். டாக்டர், உங்களோட ஒரு சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லணும், பிறந்த 5 நாளான ஒரு பெண் குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்கள் 1997 சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிங்க. அது 2000 வந்து கின்னஸ் ரெக்கார்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க வளர்ந்து 22 வயது ஒரு பெண்மணியாக சந்தோஷமாக அவங்களோட லைஃப் லீட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த குட் மெமரிஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள் டாக்டர். இது எனக்கே அந்த நேரத்தில் தெரியாது இது ஒரு சாதனைன்னு, இது கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் 2000 வெளியாச்சு. இது இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு பிறப்புலேயே ஒரு வியாதி இருந்தது அந்த குழந்தைங்க, அந்த 2 குழந்தை பிறந்து இறந்துருச்சு. இந்த குழந்தைக்கு வந்து இப்போல்லாம் தான் இந்த ஆம்னியோசென்டசிஸ்ன்னு சொல்லுவாங்க, பண்ணி பார்த்துடலாம் ஏதாவது வியாதி இருக்க போதான்னு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, மெட்டபாலிக் லிவர் டிசீஸ். இந்த மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அந்த டெஸ்ட் பண்ணி இந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, பிறந்து 1 வாரத்துக்குள்ளே இறந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இந்த குழந்தை பிறந்த உடனே லிவர் ஃபெயிலியர் வந்துடும் இருந்தது. குழந்தையும் பிறந்தது, பிறந்த உடனே 3வது நாளே லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அப்போது அந்த லிஸ்ட் பண்ணி ஒரு இன்னொரு கெடாவ குழந்தையிலேருந்து ஒரு 1/8 நீங்கள் ஸ்பிளிட்டுன்னு சொன்னீங்க பாருங்கள், அதை விட இன்னும் ஸ்பிளிட்டு, அதை ஸ்பிளிட் பண்ணி அதை ஸ்பிளிட் பண்ணதை திருப்பியும் ஸ்பிளிட் பண்ணி ஒரு சின்ன பகுதியை இந்த குழந்தைக்கு பொருத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த குழந்தை நல்லா ஆயிடுச்சு. அந்த 2வது குழந்தை இப்போ வந்து அந்த பொண்ணு ஒரு லாயர், அது அயர்லாண்டில் படிக்குது. அது அந்த குழந்தை சென்னைக்கே வந்து, குழந்தை இல்லை அந்த பொண்ணு, சென்னைக்கே வந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு இது வரைக்கும் இந்த 20 வருஷம் ஒரு ஸ்கேன் கூட எடுக்கலை. லிவர் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை, இப்போது ஸ்கேன் பண்ணி பார்த்து என்ன ஷேப்பில் இருக்கணும்னு பார்க்கணுன்னு ஆசை. பட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா இருக்கும்போது எதுக்கு பண்ணணும்.
என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து இம்யூனோசப்ரெஷன் கூட அதிகமாக தேவை இருக்காது. ஏன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து பிறந்து கொஞ்சம் ஒரு சில வருஷம் கழித்து தான் இம்யூன் சிஸ்டமே டெவலப் ஆகும். நம்ம பிறப்பில் நம்மள்ட்ட என்ன இருக்கிற ஆர்கன் எல்லாம் நமக்குன்னு தெரிஞ்சுக்கும் பாடி. அதனால் அதுக்கு ரிஜெக்ஷன் கிடையாது, நம்ம பாடியை ரிஜெக்ட் பண்ணாது. நீங்கள் பிறந்த உடனே ஒரு ஆர்கனை பொருத்துனீங்கன்னா அதுவும் நம்மளுடைய சொந்த ஆர்கன்னு பாடி நினச்சிக்கும். ஓகே, அதனால் ரிஜெக்ஷன் கூட வராது. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் இம்யூனோசப்ரெஷன் கூட தேவைப்படாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நிறைய முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சியில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். 30 வருடங்களாக உங்களுடைய மருத்துவ பணி தொடர்ந்துட்டுருக்கு, பல்லாயிரக்கணக்கான உயிர்களை வந்து நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய மருத்துவ சேவை எங்களுக்கு தேவை டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. சன் டிவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் உலக புகழ்பெற்ற கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் டாக்டர் முகமது ரேலா அவர்கள் கலந்துக்கிட்டு கல்லீரல் நலன் பற்றியும் COVID-19 சிச்சுவேஷனில் கல்லீரலை எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணுன்றதை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழால் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா மற்றும் அஸ்வதி. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீ.